ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. பாடசாலை மாணவிகளுக்கு இலவச மாதவிடாய் நெப்கின் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் நெப்கின் இலவசமாக வழங்கப்படும் என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார இராஜாங்க அமைச்சின் சிரஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இது 10 முதல் 18 வயது வரையிலான மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. இது தொடர்பில் இந்த நாட்டில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகளுடனும் இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகளுடனும் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த காலங்களில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால பெண்களுக்கான மாதவிடாய் நெப்கினுடைய விலை அதிக அளவாக்கப்பட்டுள்ளது. இதனால பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் பெண்கள் மிக பெரிதான அசௌகரியங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நெப்கின்களின் விலை உயர்வால பெரும்பாலான மாணவிகள் மாதவிடாய் காலங்களில் பாடசாலைக்கு வருவதில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் நெப்கின்களுக்கான இறக்குமதி மூலப்பொருட்களுக்கான அனைத்து வரிகளையும் நீக்குமாறு இறக்குமதி செய்யப்பட்ட நெப்கின்களுக்கு வரி சலுகை வழங்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய நெப்கின்களுடன் இறக்குமதி செய்யப்படும் 5 முக்கிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து வரிகளும் நீக்கப்பட்டன. அது மட்டுமில்லாம இந்த வரி சலுகை குறைக்கப்பட்டதன் மூலமாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் 10 நெப்கின்களின் விலை 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை குறையும்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி இன்னும் 1 மாதத்தில் சுமார் 260 ரூபாய் முதல் 270 ரூபாய் வரைக்கும் பெண்களுக்கான மாதவிடாய் நெப்கின் கிடைக்கப்பெறும். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட முடிக்கப்பட்ட பொருட்களின் நுகர்வோர் சில்லறை விலையும் 18 முதல் 19% குறைவடையும்னு சொல்லியும் நம்பப்படுது. நாட்டின் கண்கள் என்று அழைக்கப்படுறதான பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் அவர்கள் பயன்படுத்துறதான பொருட்களுக்கு மிகப்பெரியதான வரி விதிக்கப்பட்டு அதனுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டது உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம். இலங்கை நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறதான ரணில் விக்ரமசிங்கே அதற்கான வரிகளை நீக்கியது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்றாக தான் இருக்கிறது. பெண்கள் எப்பொழுதும் போற்றப்பட வேண்டியவர்கள்.